அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி மூலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம் லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும் தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக மீனத்தில் ராகு பத்தில் குரு பகவான் மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இன்று என்ன செய்யலாம் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க முத்து பவழம் சேகரிக்க கடல் வழி பயணிக்க நாட்டியம் மிருதங்கம் பயில வாகனம் விற்க சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகிறது பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஆமாங்க எல்லாம் நம்ம பேச்சில் தாங்க இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும் அதே நேரத்தில் யாரையும் காயப்படுத்தாமல் பேசணும் அதே நேரத்தில் மற்றவங்க செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நாசுக்காக நயமாக நெளிவு சுழிவாகவும் பேசணும் இப்படி எல்லா திறமையான பேச்சும் உங்கள் தாங்க உண்டு அதனால தாங்க நீங்கள் பேச்சாளர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பகுத்தறிவாதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க குழப்பங்கள் தடுமாற்றங்களில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி அறவுரையாக பாதியில் நின்று போன வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு நடந்து முடியும் கொடுத்துட்றேன் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன வாக்கை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க வாங்கின இடத்துல பணத்தை கொடுத்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் என்ன தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க அதனால் சொந்த ஊரில் பூர்வீக சொத்து ஏதாவது கொடுத்துடலாமா ஆனால் கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது பாதி வச்சுட்டு பாதி கொடுத்துடலாம் மீதியை வந்து நம்ம வந்து இங்கே நகரத்தில் ஏதாவது இடம் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வழக்கு எல்லாமே ஜெயிச்சுப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் சுக்கரன் ஆறில் மறைஞ்சிருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது மனைவியின் ஆரோக்கியத்திலேயும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது உத்தியோகத்திலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் சோர்வு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை நின்று கொண்டே இருப்பதை விட சென்று கொண்டே இருப்பது தான் சிறப்பாகும் தேங்கி கிடக்கிற குட்டை தண்ணியில் கொசு கிருமிகள் எல்லாமே இருக்குங்க ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்று நீரில் எல்லாமே நல்லதாக இருக்குங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருப்பீங்க உழைத்து இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகளை சுட்டி காட்டி பேசுவாங்க அதுக்காக நீங்கள் கோபப்படுறதெல்லாம் கூடாதுங்க ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவசரப்படாதீங்க உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வருத்தது பொறிச்சது அது மாதிரி உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மகிழ்ச்சியோடு சுமந்தால் எதுவுமே பாரமாக இருக்காது ஆமாங்க எல்லாம் நம்ம மனசு தாங்க காரணம் மனசு வந்து நமக்கு தைரியத்தை கொடுத்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய சவால்களையும் கூட எளிதாக நம்மால் சமாளிச்சிட முடியுங்க எங்கும் எப்பொழுதும் தைரிய லட்சுமியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்கள் அக்கறை காட்டுவீங்க பயிற்சி இன்னைக்கு கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்வீங்க சின்னதாக மூச்சு பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க ராசிக்குள்ளார இருக்கிறாரு தட தடன்னு சில நேரங்களில் கோபம் வரும் சிடு சிடுன்னு சில வார்த்தைகளை பேசி வைப்பீங்க கடனெல்லாம் வாங்குகிறோம் நம்மளால் அடைச்சிட முடியுமா பிள்ளைங்களுக்கு நாம் ஒரு சுமையாக தொந்தரவாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க உங்கள் ராசிக்கு தைரியத்தை சூரியனும் புதனும் கொடுத்துனு இருக்காங்க அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு அடிக்கடி கோவில் குளம்னு சுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு ஆன்மீகமெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பண வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் அதே மாதிரி வேற்று மாநில தொழிலாளர்கள் அதாவது அந்த வேலையாட்கள் மூலமாக இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது ஆனால் நல்லா உழைக்கிறீங்க தான் எல்லா வேலையும் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே உன்னை விரும்புகிறவர்களை எல்லாம் நீ எதிரியாக நினைத்தால் நீ விரும்புகிறவரை இறைவனை எதிரியாக்கி விடுவார் ஆமாங்க அதனால தாங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லதுங்க உங்களை யாராவது நேசிக்க வந்தால் கஷ்டப்பட்ட நேரத்தில் யாரும் வந்து நம்மளை நிமிர்ந்து கூட பார்க்கலை என்னன்னு கூட கேட்கல இப்போ எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சில நேரங்களில் சிலரிடம் ஆதங்கப்பட்டாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் சோர்வு களைப்பாக இருந்தீங்க வேலை சுமை இருந்தது இப்படியே தான் நாம் இருந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் தடங்களாகி போன காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இன்றைக்கி நடக்கும் வெற்றிகரமாக முடியும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் தந்து முடிப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலும் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்கங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக கேது உட்கார்ந்துருக்கிறார் அதனால் காரியங்கள் எல்லாமே துலங்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில் கிடைக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே நல்ல செயல்களை நாமாக தேடி சென்று செய்ய வேண்டும் அவை நம்மை நாடி வரும் என்று எதிர்பார்க்க கூடாது என்னங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா கேட்டால் கூட கேள்விப்பட்ட நல்ல விஷயம் அதை என்னால் முடிஞ்சது நானும் செய்யலான்னு சொல்லிட்டு நானே வந்தேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நல்ல செயல்கள் எங்கேனும் நடந்தால் தேடி சென்று உதவக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசிப்பீங்க அவங்களுடைய வருங்காலம் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய உத்தியோகம் காலாகாலத்தில் அவங்களுக்கு பண்ணி வைக்க வேண்டிய கல்யாணம் இதெல்லாம் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு உதவுனவங்க உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க பழைய நண்பர்களில் ஒரு சிலரை கூட எதேச்சையாக பார்த்து இன்றைக்கி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க லாபத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக லாபகரமாக முடியுங்க தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் கூட இன்னைக்கு ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் இல்லைன்னு ஆதங்கமும் இருக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு வெற்றி உண்டு சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க அலுவலகத்தில் சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டத்துக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே மனிதரை போல் நடந்து கொள்ளுங்கள் அதுவே மனிதனையும் நீடிக்க ஒரே வழியாகும் ஆமாங்க அதனால தாங்க ஆறாவது அறிவை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துவீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் முதல்ல நிற்பீங்க என்னால் முடிஞ்சத நான் செய்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தாய் மனதுடன் செயல்படக்கூடிய தாராள மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பெல்லாம் சில நேரத்தில் வலிக்குது அடித்து போட்ட மாதிரி இருக்குது வேகமாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை சத்தான உணவு சாப்பிடுங்க ஓய்விடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் உடம்பென்மைப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு தாங்க இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போங்க தோப்பு கரணத்தை போடுங்க அருகம்புல்லால் கொஞ்சம் அர்ச்சனை செய்தீங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அவருக்கு ஏழாம் இடத்துல செவ்வா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம் இடத்துக்கு எதாவது பட்டாசிட்டா அடங்கல் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம் அரசு காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அதுக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் பேங்க் லோனு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது எதிர்பார்த்தபடி வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க ஏன்னா உங்களுடைய அமைப்புக்கு வலுவாக உட்காந்துருக்கிறாரு எல்லா வலுவாக உட்காந்துருக்கிறார் செவ்வா அதனால் இன்றைக்கி அதிக லாபம் உண்டு உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுவிதமாக யோசிப்பீங்க வித்தியாசமான முடிவுகள் நாமே ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா என்ன அப்படின்னு அதற்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்குவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இணைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மனதில் வலிமை இருந்தால் அழுகையும் சிரிப்பாக மாறும் ஆமாங்க எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் இறைவனை நாம் வணங்கின்னு இருக்கோம் அவர் நம்மளை கைவிட மாட்டார் இப்படி ஒரு சோதனை வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சாதனையை அவர் வச்சிருப்பார் அதனால் எல்லாம் நன்மைக்கேன்னு எது நடந்தாலும் இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தைரியஸ்தானத்தில் சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க தயக்கம் தடுமாற்றம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் பயந்து பயந்து என்னத்துக்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலரிடம் இன்றைக்கி எதிர்த்து நின்று பேசுவீங்க பணத்தை வாங்கி உங்களை நம்பி ஆனால் திருப்பி தர மாட்டேங்கிறீங்க நாங்கள் வாங்கி கொடுத்த இடத்துலேருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு சிலரிடம் இன்றைக்கு கொஞ்சம் வலுவாக பேசுவீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால பழைய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும் இருந்தாலும் என்ன சம்பாதிச்சாலும் எதுவும் கையில் நிற்க மாட்டேங்குது அவங்கவுங்க எப்படி தான் பெரிய பெரிய கார் வாங்குகிறாங்களோ பெரிய பெரிய வீடு வாங்குகிறாங்களோ நாம் அததுக்கு சின்ன சின்ன செலவுக்கே திணற வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி சிலரை பார்த்து இன்னைக்கு நீங்கள் பிரமிப்பீங்க வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கணிகளை சுவைக்கும் நேரம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே வெட்டி பேச்சு வேலையை கெடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆமாங்க அனாவசியமாக பேசுறது அன் கண்டதெல்லாம் பேசுறது உண்மைக்கு புறம்பானதை பேசுறது அக்கப்போர் பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க உண்மையை பேசுவோம் உள்ளதை பேசுவோம் நாலு வரி பேசுவோம் நறுக்குன்னு பேசுவோம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு அப்படின்னு நீங்கள் எப்போதும் பேச்சை சுருக்கி கொண்டு வேலையில் மும்மரமாக இருக்கிறவங்க எடுத்த வேலையை முடித்து காட்டுறவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் ரெண்டாவது வீட்டில் வந்து உட்காந்துட்டார் அதனால் சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க சமயோஜித புத்தியால் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க முடியாது அப்படின்னு இருந்த வேலையெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் அதே மாதிரி கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி கையில் வந்து கிடைக்கும் அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே படுறதுனால முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸ்ஸு அதெல்லாமே தெரிய ஆரம்பிக்குங்க பார்க்குறவங்களும் உங்களை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க என்ன சார் ஏதாவது யோகா பண்ணுறீங்களா முகமெல்லாம் பல இருக்கேன்னு கேட்பாங்க ஆனால் எட்டாவது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இனம் தெரியாத ஒரு மனக்கவலை இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் அதெல்லாம் கூட இன்றைக்கி கொஞ்சம் எட்டி பார்க்குங்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா செவ்வாய் மறைஞ்சிருக்கிறதுனால முருகப்பெருமானை வணங்க பாருங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும் உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளுக்கு வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த கோபமெல்லாம் தீர்ந்து இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பிறர் அழிவில் நீ வாழ்ந்தால் உன் அழிவை நினைத்து பிறர் மகிழ்வார்கள் ஆமாங்க அதனால் தாங்க அடுத்தவங்க அழிஞ்சி போகணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க எதிரியாக இருந்தால் கூட ஏதோ அந்த நேரத்தில் இருக்க கோபத்தில் தெரியாமல் பேசிட்டாரு அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் மறப்போம் மன்னிப்போம்ங்கிற மனிதாபிமான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நடந்தது நடந்து முடிந்தது நடக்க போகிறது இதெல்லாம் நினச்சி இன்னைக்கு நீங்கள் வந்து பெருமூச்சு விட்டுருக்காதீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விதத்தில் நடத்துகிறதுக்கான அறிவும் உங்களுக்கு கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால எதை எதையோ நினச்சி யோசிச்சுன்னு இருக்காதீங்க குறிப்பாக இன்றைக்கி மூலம் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் ஆக்கிற காட்டுங்க உடம்பெல்லாம் லேசாக சுடுற மாதிரி இருக்கும் காய்ச்சல் இருக்கோ அப்படின்னு பயந்துடாதீங்க எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் தான் வேறு ஒன்றும் கிடையாது சாப்பாட்டு விஷயத்தில் வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்னப்பின் தான் இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் வேலை சுமைகள்லாம் இருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி வந்து முன்கோபத்தையும் தவிர்க்கணுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை தானம் என்பது பிறர் கேட்கும் முன்பே நாம் அவருக்கு செய்யும் உதவியாகும் ஆமாங்க அதனால் தாங்க அடுத்தவங்க வாடி வதங்கி சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்கணும்னு நினச்சிட்டு வந்து ஆனால் கேட்காமலேயே தயங்கி தடுமாறி நின்றுருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலையை தெரிந்து வைத்து கொண்டு நீங்களே அழைத்து என்ன வேணும் தா வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மனசுக்கு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சந்திரன் எப்பயுமே செலவு தான் இன்றைக்கும் ஒரு பக்கம் செலவு தான் புதுசாக ஏதாவது வாங்கினா கூட அது கூட பழுதாகுது மிக்சி போன வாரம் தான் வாங்கினோம் ஆனால் அதுக்குள்ளே பழுதாகிடுச்சி நல்ல வேலை வேரண்டி கார்டு இருந்தது அந்த கார்டை வச்சு இன்னைக்கு புதுப்பிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சில நேரங்களில் அழுத்து கொள்விங்க ஏழரை சனியில் பாத சனி நடந்துன்னு இருக்குங்க சனி பகவான் உங்களை விட்டு விலகிற நேரம் வந்தாச்சு அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொன்றா வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் போய் புதிய பொருட்கள் வீட்டுக்குள்ளார வர ஆரம்பிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பாசிட்டிவான எனர்ஜி எல்லாம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வர்றது நல்லதுங்க சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு தானம் செய்துட்டு வர்றதும் நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் கோவப்படுவீங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும் புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க போக போக சரியாயிடுவாங்க அப்படிங்கிற தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எதிரியை வெல்வதை விட அவரை புரிந்து கொள்வதே மேல் ஆமாங்க எல்லாருமே எதிரியை எதிரியாக பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் எதிரியை நண்பனாக பார்ப்பீங்க ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன அவருக்கு இப்போ எந்த மாதிரி நெருக்கடி இருக்குது எதனால் அவர் நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டார் இயல்பாக நடந்துக்கிட்டாரா அல்லது யாராவது ஏவி விட்டு நடந்துக்கிட்டாரா அவருடைய சுபாவமே அப்படித்தானா இல்லை யாராவது சொல்லி கொடுத்து அது மாதிரி நடந்துக்கிட்டாரா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க இயல்பாகவே நடந்துக்கிட்டாரு ஏதோ எதேச்சியாக அது மாதிரி நம்மளை எதிர்த்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எதிரியிடமும் கை கொழுக்க தயாராக இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் இதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன் இவ்வளோ நாளாக நான் காத்திருந்தேன் இவ்வளோ நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் சின்னதாக பரவிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் அழகும் ஒரு பக்கம் அதிகமாகுங்க ஏழரைச் சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் கவனம் காட்டணும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு எடுத்துங்க கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க உங்கள் ராசிக்கு சாதகமாக புதன் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே உட்கார்ந்துருக்காங்க அதனால் பண வரவு உண்டு வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை பசிக்கு சாப்பிடுபவன் சுகவாசி ருசிக்கு சாப்பிடுபவன் நோயாளி ஆமாங்க அதனால தாங்க பசிச்சாதாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க பசிக்கலைன்னா நீங்கள் சாப்பிட மாட்டிங்க ஒரு காலத்தில் பசிக்கலைன்னாலும் ருசிக்காக சாப்பிட்டு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்ன பிறகு அதெல்லாம் மாற்றிக்கிட்டு கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்த காலம் உண்டு எல்லாரும் எல்லா நேரத்துலேயும் நல்லவங்களாக இருக்கிறதில்லங்கிற புரிதல் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால தான் முழுசாக யாரையுமே இப்போ நம்ப முடிய மாட்டேங்குது நம்மளை நாமே நம்பிப்போம் நமக்கு நாமே துணை நாம தான் நமக்கு வழிகாட்டி நாம தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு இப்போ தான் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க முன்னாடிலாம் உங்களை நீங்களே வந்து தரக்குறைவாக நினச்சிங்க ஆனால் இப்போ உங்களை நீங்களே வந்து மதிக்க ஆரம்பித்து ஒரு மரியாதையோட உள்மனசோட பேசிக்கிறீங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது பழைய பாக்கியல் வசூலாகிறது இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் பத்தாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சம்பள பாக்கி கைக்கு வரும் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும் ஆனால் பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலையும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது திருச்செந்தூரிலே மாசிமகத் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பொழுது முருகப்பெருமான் வீதியுலா வருகிறார் பக்த கோடிகளெல்லாம் வடம் பிடித்து தேரை இழுக்கிறார்கள் முருகப்பெருமான் தேரிலிருந்து காட்சி கொடுக்கிறார் அப்போது ஒரு பெண் பக்தை தலையெல்லாம் அப்படியே ஜடையாக இருக்குது காவி உடை உடுத்திருக்காங்க காவி புடவை அணிந்திருக்கிறாங்க ருத்ராட்சத்தோடு வந்து அந்த தேரை பிடிச்சு அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வராங்க உடனே ஒருத்தர் வந்து நீ நீயெல்லாம் இங்கே வந்து இழுக்கக்கூடாது உன்னை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது உன்னெல்லாம் யார் வந்து இங்கே வடம் பிடிச்சி தேர் இழுக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு தள்ளிவிடுகிறார் உடனே அந்த அம்மையார் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க கோவப்பட்டு கடற்கரை ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க அதுக்கு பிறகு முருகப்பெருமானுடைய அந்த தேர் வந்து நகரவே இல்லை அந்த இடத்துலேயே அப்படி நின்று போச்சு பக்தர்கள்லாம் கதறாங்க ஏன்னா வீதியுலா வரக்கூடிய தேரானது நின்று போச்சேன்னு சொல்லி கதறாங்க அப்புறம் ஓடி வந்து அந்த அம்மையாரிடம் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க விரட்டி விட்ட அந்த பெரியவரும் வந்து மன்னிப்பு கேட்குறார் அப்புறம் அந்த அம்மா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு வந்து தொட்டு வடம் பிடித்து தேர் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க முருகப்பெருமானின் தேரானது உடனே வந்து ஓட ஆரம்பிக்குது பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த அம்மையாரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க அந்த அம்மையார் வேற யாரும் கிடையாதுங்க ஸ்ரீ சிவகாமி பரதேசி அம்மையார் அவங்க தான் அந்த அம்மையார் அவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பண்பொழி அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்து ஊரில் அவங்க வந்து பிறந்திருக்காங்க ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்தில் அவங்க பிறந்திருக்காங்க பண்பொழிக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா அச்சன்புதூர் புதூர் அப்படின்னு ஒரு அருமையான ஊர் அங்கே இருக்கக்கூடிய கங்கை முத்து தேவர் அப்படிங்கிறவரை வந்து அவர் மிகப்பெரிய நிலக்கிழார் இந்த அம்மாவும் சிவகாமி அம்மையாரும் மிகப்பெரிய நிலக்கிழார் குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும் பொழுது நடந்து எல்லாமே சிறப்பாக குடும்ப வாழ்க்கை போயின்னு இருக்கு ஆனால் குழந்த பாக்கியம் இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போயிடுச்சு உடனே இந்த அம்மையார் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வரவங்களுக்கெல்லாம் நம்ம உதவுவோம் முருகப்பெருமானுக்கு பழனி முருகனை நினைத்து பாத யாத்திரை வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கல் மண்டபம்லாம் கட்டி கொடுக்கறது அவங்கள தங்க வைக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுப்பது அப்படின்னு முருக பக்தர்களுக்கு சேவையாக செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உறவினர்கள் வந்து இவ்வளோ சொத்து ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க இப்படி காசை கரியாக்கின்னு இருக்காங்க நமக்கு கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு எல்லாரும் வந்து இவங்க மேலே வந்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து இந்த சிவகாமி அம்மையாருடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இந்த சிவகாமி அம்மையார் கண்கள்லாம் அப்படியே கொப்பளித்து ரத்தமாகி உடனே வந்து கத்துறாங்க என் நடத்தை நான் நடத்தை கெட்டவளா அப்படி நான் கிடையாது நான் கற்புக்கரசி நான் கற்புக்கரசி உண்மையாக இருந்தால் இன்றைய தினம் மாலை நேரத்திற்குள்ளார அதாவது சூரியன் மறையிறதுக்குள்ளார நான் கற்பு கெட்டவள்னு சொன்ன அந்த பெண்ணின் வீட்டின் மீது இடி விழ வேண்டும் அப்படின்னு சாபமிடுறாங்க அது அன்னைக்கு எல்லாம் கோடைக்காலம் திடீர்னு அப்படியே எல்லாம் வந்து மேகங்கள்லாம் சூழுது இடி இடிக்குது உண்மையிலேயே அவங்க வீட்டின் மேலே இவங்களுக்கு எதிர்தான் இவங்க கற்பில்லாதன்னு சொன்னவங்க வீட்டின் மேலே இடி விழுது இதை பார்த்து மக்கள்லாம் பயந்து ஓடி வந்து இந்த அம்மையாரை வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அற்புதமான திருக்கோவில் அதாவது பண்பொழி திருமலை குமாரசுவாமிகள் கோவில் ஐநூறு அடி மேலே இருக்கிறது அங்கே தனியாக நின்று அந்த கோவிலை எழுப்புறாங்க முருகப்பெருமான் ஆலயத்தை எழுப்புகிறாங்க குழந்தை இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படாமல் முருகப்பெருமானை இவங்க மடியில் குழந்தையாக தவழ்ந்து மறைகிறார் இப்படி ஏகப்பட்ட சக்திகள் கொண்டவங்க இந்த சிவகாமி பரதேசி அம்மையார் இவங்களெல்லாம் நினச்சி நம்ம வணங்கினோம்னா ரொம்ப ரொம்ப எல்லாருளுமே கிடைக்கும் பொட்டல் காட்டில் இறைவனை வந்து முருகப்பெருமானை குழந்தையாக பார்த்து எல்லாமே இது பண்ணவங்க தலையில் தலை முடிய வந்து கயிறாக திரித்து பாறாங்கல்லை தூக்கி சென்று அந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் அதாவது திருமலை குமாரசுவாமிகள் ஆலயத்தை எழுப்பினவங்க இந்த அம்மையாருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே தான் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அம்மையார் சித்தி அடைஞ்சிருக்காங்க திருமலை முருகன் கோவில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு கிழக்கே வந்து வண்டாடும் பொட்டல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இந்த ஸ்ரீ சிவகாமி பரதேசி அம்மையாருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க அதாவது பண்பொழி அப்படிங்கிற ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய திருமலை முத்துக்குமார அதாவது குமரன் கோவில் அதாவது மலைக்குமரன் திருமலைக்குமரன் கோவில் அங்கே தான் இந்த அம்மையாருடைய இதெல்லாமே அமைஞ்சிருக்குங்க இந்த அம்மையாருடைய ஜீவசமாதி போய் நாம் வணங்கினோம்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் பாபங்கள் சாபங்கள் தீர்ந்து குளம் தழைத்து எல்லாவற்றியும் கிடைக்குங்க நெஞ்சிற்கிணியவர்களே குரு வாரமாகிய இன்றைய நாள் யோகிகள் மகான்கள் சந்நியாசிகள் சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க